Hi friends, welcome to Look Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பாக்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த கேரட் அல்வாக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். தோல் சீவி இதை வந்து இந்த மாதிரி நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் கிரேட் பண்ணி. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து போட்டு இதை வேக வைக்க போகிறேன். கண்டிப்பாக குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ நான் குக்கரில் இப்போ சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 teaspoon, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ml, நிறைய தண்ணி வேண்டாம். சுகர் வந்து 250 grams ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கண்டென்ட் நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுனாலும் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த சுகர் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாகவே மிக்ஸ் பண்ணாலே அது மெல்ட் ஆகிடும் அந்த வாட்டரோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட 2 கிராம்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா குக்கர் நான் வந்து மூடி ஒரு 2 விசில் வைக்க போகிறேன் ஹை ஃப்ளேமில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் செய்கிறதுனால ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் பாருங்கள், கேரட்டில் இருக்க தண்ணி எல்லாம். அதனால தான் நான் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கோவா வந்து பால்கோவா வந்து நான் ஒரு 100 gram ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நான் 5 minutes குக் பண்ணுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து 1.5 tablespoon ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நெய் வந்து சூடான உடனே நான் இது கூட வந்து முந்திரி வந்து ஒரு 10 நம்பர் வந்து உடச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு 8 நம்பர் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணி நான் இதை ஒரு 2 minutes குக் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது கூட வந்து திராட்சை வந்து ஒரு 15 நம்பர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இதோட நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இந்த வேக வச்ச கேரட்டோட நம்ம இதை ஆட் பண்ணிடணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஹை ஃப்ளேமில் இதை நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் இதை குக் ஆகணும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து அப்படின்னு நல்லா கம்மியாகிட்டே வருது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கொஞ்சம் அப்படியே அந்த கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து 5 minutes வந்து நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயும் திருப்பி குக் பண்ணணும். ஆனால் கறியை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இந்த டைமில் இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஹாட்டாகவோ கோல்டாகவோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஒரு ஜூசி கண்டென்ட்டில் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஜூசி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் இது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.